உன் சிந்தனை எதுவோ அதுவாகவே நீ ஆகிறாய். இன்பங்களில் மூணு இன்பங்கள் இருக்கான். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பமாம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம். இது போன்ற எண்ணற்ற போதனைகளை நமக்காக விட்டு சென்றவர் தான் கௌதம புத்தா. அந்த புனித ஆத்மாவின் பிறந்த நாள் தான் இன்று. இன்னைக்கு கண்டென்ட்டா மகாஞானி கௌதம புத்தர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தவறாமல் ST360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காங்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் இருக்க ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கௌதம புத்தர் இவரோட தாய் தந்தையர் வைத்த பெயர் சித்தார்த்தர். இவர் ஒரு இந்திய மதகுரு ஆவார். உலக மதங்களுள் மிகவும் பிரசித்தி பெற்ற மதமாக புத்த மதத்தை தோற்றுவித்தவர். தன் ஆசைக்கு காரணம் துன்பமே என்ற மகா பெரும் தத்துவத்தை போதித்தவர். அது மட்டும் இல்லாமல் நல் நம்பிக்கை, நல் எண்ணம், நல் வாய்மை, நற்செய்தி, நல் வாழ்க்கை, நல் முயற்சி, நல் சாட்சி, நல்ல தியானம் போன்ற எண் வகையான வழிகளையும் போதித்தவர். இந்த உலகில் தோன்றிய மகா ஞானிகளில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர். விவேகம் மற்றும் அறிவின் மறு வடிவமாகவே கருதப்பட்டவர் அவர்தான் புத்தர், கௌதம புத்தர். கௌதம புத்தர் சாக்கிய குலத்தை சார்ந்தவர். கபில வஸ்துவின் மன்னர் சுதோதனர் மற்றும் மாயாதேவிக்கு பிறக்கிறாரு. இவர் எப்போ பிறக்கிறாருன்னா கிமு 563 ஆண்டு மே மாதம் பௌர்ணமி வைசாகரத்தில் லூக்மி எனும் நகரத்தில் பூங்காவனத்தில் பிறக்கிறாரு. சித்தார்த்தர் பிறந்த 7 நாட்களில் அவரது தாயார் மறைந்துவிட தாயின் சகோதரியான மகா பிரஜாதிபதி கௌதமி அவர்களால் வளர்க்கப்படுறாரு புத்தர். நாளடைவில் புத்தர் பிறந்து வளர்ந்து ஞானி ஆகிட்ட பிறகு மகா பிரஜாதிபதி கௌதமி அவர்களும் இவரோடு சேர்ந்து பெண் துறவியாக இவரும் ஆகிறாங்க. கௌதம புத்தரால் துறவர தீட்சை வழங்கப்பட்டவரும் புத்தரின் முதன்மையான 10 சீடர்களில் ஒருவராகவும் திகழ்கிறார். சித்தார்த்தர் பிறந்த பிறகு அவரோட ஜாதகத்தை ஜோதிடர்களிடம் கொடுக்கிறார் சித்தார்த்தரின் தந்தை. அதை கணித்ததிடம் இவர் உலகம் போற்றும் மகா துறவியாக வருவார் என்று ஜோதிடர்கள் கூறியதால் அதை கேட்டதும் சித்தார்த்தரின் தந்தையர் மிகவும் மனம் வேதனைப்பட்டார். எங்கே தன் மகன் துறவரம் பூண்டு விடுவானோ மனதில் எண்ணி சிறு வயதில் இருந்தே பார்த்து பார்த்து வளர்த்து வராரு புத்தரின் தந்தை. புத்தரை சீரும் சிறப்போடு வளர்த்து அரசராக எண்ணிய அவரது தந்தை அவருக்கு கஷ்டம், பிரச்சனை மற்றும் கடின உழைப்பு போன்றவற்றிற்கு அர்த்தம் தெரியாமல் அவரை அரண்மனையிலே வைத்து வளர்த்தார். தனது இளம் வயதில் செல்வதழிப்பான ஆடம்பரமான வாழ்க்கையே அவர் வாழ்ந்து வந்தார். புத்தர் அவர்களின் இளமை பருவம் முழுவதும் அரண்மனையிலேயே செலவிட்டார். எங்கு தன் மகன் உலக இன்பங்களை துறந்து துறவரம் பூண்டுவிடுவானோ என்று அஞ்சிய அரசர் சித்தார்த்தர் அவர்களுக்கு 16 வயது இருக்கும் போதே யசோதரை என்னும் பெண்ணை மனம் முடிந்து வைத்தார். அவர்கள் இருவருக்கும் ராகுல் என்ற மகனும் பிறந்தான். அவர் வாழ்ந்து வந்த ஆடம்பர அரச வாழ்வின் மீது பற்றற்றவராகவே காணப்பட்டார். அரண்மனை வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் வெறுத்து போனதால் உலகின் தனது இருத்தலுக்கான பொருளறிய வேண்டி ஒரு நாள் புத்தர் யாருக்கும் தெரியாமல் தனது தந்தையின் கட்டளைக்கு எதிராக அந்த அரண்மனையை விட்டு வெளியே சென்றார். ஜோதிடர் கணித்தது போலவே வழியில் அவர் ஒரு முடமான முதியவரை பார்க்கிறார், ஒரு நோயுற்ற மனிதனையும் பார்க்கிறார், ஒரு பிணம் மற்றும் பிணத்திற்கு அருகே ஒரு அமைதியான துறவரையும் பார்க்கிறார். அப்படி அவங்க 3 பேருமே பார்க்கும்போது புத்தருக்கு கலங்குமுறை செய்ததாம். மேலும் அவர்கள் அழகு மற்றும் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமல்ல என்னும் புரிய வைத்ததாம். ஆனால் அவர் இறுதியில் கண்ட துறவியின் முகத்தில் மட்டும்தான் அமைதி தெரிந்ததாம். அப்படி துறவரை பார்க்கும்போது புத்தர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பிறப்பு முதுமை நோய் மற்றும் இறப்பு போன்றவை பிரச்சனைகளுக்கான விடையை கண்டறிய சித்தார்த்தர் அவர் தனது மனைவி, குழந்தைகள், அரண்மனை, ராஜவாழ்வு போன்ற அனைத்து உலக உடைமைகளையும் விட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். எனவே அவர் ஒரு நாள் இருண்ட இரவில் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். உலக உடைமைகளை துறந்து துறவரம் பூண்ட சித்தார்த்தர் தனது தலையை மொட்டையெடுத்து மஞ்சள் நிற உடுப்பில் அரண்மனையை விட்டு வெளியேறினார். இப்போது அரண்மனை விட்டு வெளியேறிய சித்தார்த்தர் மகதாவின் தலைநகரான ராஜ்ஹரா என்ற இடம் நோக்கி முன்னேறுகிறார். பின்னர் அந்த ராஜ்யத்திற்கு அருகே அமைந்துள்ள மலைகளில் துறவிகள் வாழும் குகைகளை நோக்கி சென்றார். அங்கு அவர்
அலமா கலௌமா என்ற துறவியிடம் தனக்கு வழிகாட்ட வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கிறாரு. பிறகு சிறிது காலத்திற்கு பின்னர் அவர் ஆன்மீக பின்தொடர்புக்காக மற்றொரு துறவியிடம் செல்ல முடிவு செய்கிறார். மேலும் அவர் உள்ளார்ந்த பேரின்பத்தை அடைவதற்காக யோகா மற்றும் சந்தியாசத்தின் தீவிர வடிவுகளை பயிற்சி செய்வதில் உறுதியாக இருந்தார். இந்த தொடர்ச்சியாக சித்திரவதையால் அவர் முற்றிலும் உணவு உட்கொள்வதை தவிர்த்ததால் அவர் மிகவும் பலவீனமாகவும் ஆனார். நாட்கள் இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அவர் தியானம் செய்ய முயன்றபோது சில நடமாடும் பெண்கள் அவர் அமர்ந்த இடத்தை கடந்து சென்றனர். அப்படி அவங்க போகும்போது திடீரென்று அவர்கள் பாடிய பாடல் சித்தார்த்தருக்கு உண்மையான மகிழ்ச்சி அடைவதற்கு உணவு உண்ணாமல் இருப்பது போன்ற சுய சித்திரவதைகள் உதவ போவது இல்லை என்று அவருக்கு புரிய வைத்தது. இதனால் அவர் தீவிர தியானம் மற்றும் பிற நடைமுறைகள்லாம் வந்து கைவிட்டுறாரு. மீண்டும் சாப்பிடவும் தொடங்குகிறாரு. அவர் உடலும் மனமும் எவ்வித வலியும் சித்திரவதையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்ததால் மட்டுமே உள்ளார்ந்த அமைதியை அடைய முடியும் என்று உணர்ந்தார். பிறர் புத்தர் அவர்கள் தனது கேள்விகளுக்கு பதில் தேடி பல்வேறு மடங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் சென்று உண்மையை கண்டறிய ஒரே வழி தியானம் என்பதை உணர்ந்தார். பின்பு பனாரஸ் அருகே உள்ள போத்கயா காட்டிற்கு சென்று போதி மரத்திற்கு அருகே உள்ள அஜபாலா என்னும் ஆலமர நிழலில் தியானத்தில் அமர்ந்தார். முழு ஒளி ஊட்டத்தை அடைவதற்காக தனது உயிரியை இழக்க தயாராக இருந்து ஞானம் ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டிருந்த கௌதமருக்கு உலக மாயைகள் பல்வேறு விதமான இடையூறுகளும் தொந்தரவுகளும் கொடுத்தன. இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் 49 நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் இருந்து கௌதமருக்கு ஞானோதயம் கிடைத்தது. ஞானோதயம் கிடைத்த பிறகு கௌதமர் என்ன பண்ணுறாங்கன்னா, இணக்கமான மற்றும் சீரான வாழ்விற்கு வழிகாட்டக்கூடிய சமயோசன புத்திகளும் உபதேசங்களும் போதிக்கிறாரு. புத்தர் தனது போதனைகளை போதிக்க உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார். பின்பு எண்ணற்ற சீடர்கள் அவரின் போதனைகளை ஆதரித்து பின்தொடர்ந்தனர். இவரது போதனைகளுக்கு இந்துக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கௌதம புத்தரின் போதனைகள் அனைத்தும் மனிதர்களின் வாழ்வின் துன்பம் மற்றும் தவிப்பிலிருந்து விடுவிக்கும் ஒரே நோக்கத்தை தழுவியது. ஆகவே அவர் புத்த மதத்தை நிறுவினார். புத்த மதம் ஆசையும் துன்பமுமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் முக்கிய காரணம் என்ற கருத்தை மனிதனுக்கு உரைக்கிறது. அது மட்டுமின்றி அவர் என் வகை வழிகளான நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாழ்மை, நல் செயல், நல்வாழ்வு, நற்முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் போன்றவற்றை அனைவருக்கும் போதித்தார். இந்த பாதையில் சென்றால் ஒரு நிர்வாகத்தின் இறுதி நோக்கத்தை அடையும் முடியும் என்று அவர் போதித்தார். அவர் போதனைகள் அனைத்தும் இந்து மதத்தின் சாதி முறைக்கு எதிராகவும் ஏழைகள் பணக்காரர்கள் என்ற பிரிவினை இல்லாமல் இருந்ததால் வெகுவாக பல்வேறு தரப்பட்ட மக்களையும் இது ஈர்த்தது. மௌரிய பேரரசனான அசோகர் புத்த மதத்திற்கு ஆதரவளித்தார். சார்நாத் மற்றும் போத்கயா புத்த மதத்தின் மிக முக்கியமான மையங்களாக கருதப்படுகிறது. ஒரு நாள் புத்தர் அவர்கள் தனது சீடர் ஒருவரின் அழைப்பை ஏற்று அவரது வீட்டிற்கு உணவு உண்ண சென்றார். அந்த உணவில் அவரது சீடர் கலந்த விஷத்தால் அவர் நோய்வாய்ப்பட்டார். உணவு சாப்பிட்ட பிறகு தள்ளாடி ஒரு வழியாக குஷிநாகா என்ற இடத்திற்கு செல்கிறார். அவர் தனது இறுதி குளியலை காக்குந்தான் ஆற்றில் குளித்தார். இதையடுத்து சில நேர ஓய்வுக்கு பிறகு அவர் இயற்கை எழுதினார். தன் சொந்த சிஷ்யனாலே கொல்லப்பட்டார் புத்தர். மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, அது சில மனிதர்களால் வருகிறது. எவரொருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒருவருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இது போன்ற பல்வேறு உபதேசங்களை இந்த மண்ணிற்கு இந்த புண்ணிய ஆத்மா விட்டு சென்றிருக்கு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக எடுத்திருக்கும் நினைக்கிறேன். பிரித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புத்தரின் இல்லற வாழ்க்கை மற்றும் யசோதரா தாயின் வரலாறு ஆகிய செய்திகள் பார்ட் 2 வீடியோவில் வரப்போகுது. அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் HD360.